ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகள்தனை ஞான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேன். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் May 20 to 26 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. 23/5/2024 பௌர்ணமி திதி வருகிறது. மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தரப்போகிறதா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா? மேஷ ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் 12 இருக்கார், ராகுவனுடைய பிடியில் வேற இருக்கார். அப்போது 12 என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம், அதாவது விரயங்களை தரக்கூடிய இடம். உங்களுக்கு உடல் ரீதியாக இல்லை மற்ற ஆஸ்பெக்டில் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போது உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு சூப்பரான இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்துட்டார். இந்த ரெண்டாம் இடத்துல குரு வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய அமக்கலங்க. இந்த மேஷ ராசிக்கு இனி பொற்காலம், இந்த குரு உள்ளவரை உங்களுக்கு பொற்காலம், நீங்கள் சாதிப்பீங்க. பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு தன்னிறைவு பெறுவீங்க, ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. அப்போ காசு பணம் வருதுன்னா சொத்து பத்துலாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். ரெண்டுக்குடைய சுக்கரனே ரெண்டில் தான் இருக்கார், அஞ்சாம் இடத்த அதிபதி சூரியனும் ரெண்டில் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது லட்சுமி கலாட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். திருமண வயதில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் கூட ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த சனி பகவான் 11 இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு இப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சனி பார்த்த பிரச்சனை தானே, அசிங்கம் அவமானங்கள் இடர்பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேஷ ராசிக்கு பொருளாதார மேன்மை, பண வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த 4 இடம் என்று சொல்லக்கூடிய எடுத்த அதிபதி தான் சந்திரன். இப்போ 5 இடத்த அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். அவர் ரெண்டில் உட்காந்து குருவோடு இணைஞ்சி நல்லா இருந்தாலும் 5 இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். யாராவது உங்கள் சுத்து பத்து ஆட்டையை போகிறது யாராவது தயாராக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். ஏன்னா இந்த 5 சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலும் 5 வீட்டை குரு பார்க்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த 6 கேது இருந்தார், இப்பவும் கேது இருக்கிறார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7 இடத்த அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் 2 இடத்துல இருக்கிறதால உங்களை பொறுத்த வரலையும் கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லணும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கூட நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம். இந்த 8 இடத்தை குரு பார்க்கிறார். 8 இடம் என்பது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அதாவது மோசமாக இருந்தால் அவமானத்தை கொடுக்கும், நல்லா இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அவ்வளோதான். இப்போ எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருவதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி, அவங்க வேலை பார்க்குறவங்கள இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும், அல்லது அவங்க சொந்த அவங்க வீட்டில் பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி எட்டாம் இடம் சிறப்பாக இருக்குது. இந்த வராக்கடன்கள் சொந்த தொழில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இந்த வராக்கடன்கள் லிஸ்ட்டு அப்படியே இருக்கும். அந்த இதெல்லாம் வருஷக்கணக்காக எழுதி எழுதி வச்சு உங்களுக்கே வெறுத்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க ஒவ்வொருத்தராக. வராக்கடன்கள் வரும், இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த சீட்டாட்டம் ரேசி லாட்ரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் நல்லா இருக்கிறதால கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கிறதால குடும்பம் பாக்கியமாக அமையும். அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனைகள் ஏற்படுத்தும். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வருமானத்தை தேடித்தரும். ஸோ அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாகட்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வேணுமா, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்களா, ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்களா, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி பல சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் நினைச்சதை சாதிக்க முடியும். எல்லாமே பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பெறப்போகிறீர்கள், ரொம்ப சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். அதுலேயும் பன்னெண்டில் ராகு இருக்குது. ராகு இருக்கிறதால என்ன அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட செலவினங்கள் இருக்கலாம், பட் அவரால் லாபமும் உண்டு. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மேஷ ராசிக்கு 23, 24, 25 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூன்று நாளும் எச்சரிக்கையாக இருங்க. சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க. தலைகி வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் பொற்காலம், நினைச்சதை சாதிக்க முடியும். நீங்கள் என்ன உங்கள் அபிலாஷை நிறைவேறும். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு, உங்கள் வங்கி கணக்கு உயரும் என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ரிஷப ராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான காலம் வந்தாச்சு. இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நம்பர் 1 என்னன்னா ராசியில் குரு இருக்கார், ராசியில் ராசிநாதன் இருக்கார், நாலாம் இடத்து அதிபதி சூரியன் வேற இருக்கார். ஸோ அமக்கலமான ஒரு சூழல், எதையும் சாதிக்கக்கூடிய ராசிநாதன் ராசியில் இருந்தால் அது குருவோடு சேர்ந்திருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்கிறது. கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்க போகும். இப்போ 2-க்கும் 5-க்கும் உடைய புத பகவான் 12 இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதர் சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் லட்சுமி கடாட்சங்க, குரு வேற இருக்க. ஸோ அமக்கலமான ஒரு சூழல், தாயார் ஸ்தானாதிபதியான சூரியன் வேற ராசியில் இருக்கார், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானத்தை தரும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார். இப்போ நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம்,
சுகஸ்தானத்தை சனி பார்க்குது, உங்களுக்கு சுகவீனம் ஏற்படும், அதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். நாலாம் இடத்து சனி பார்க்குற தாயாருக்கும் பிரச்சனை ஏற்படும். நாளுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான், ஆனால் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்க்கிறார். சனி பார்க்க கோடி பிரச்சனைகள் தானே, குரு பார்க்க கோடி நன்மைனா சனி பார்க்க பிரச்சனை. அப்போ நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதையில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், தாய் மூலம் செலவினங்கள் ஏற்படும், உங்கள் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கு, நீங்கள் உங்களுக்கு பிபி சுகர் ஏறும், வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு வச்சுருப்பீங்க, ஆனால் பார்த்தா அந்த ஒரு வாரமே காலி ஆகிடும். வீட்டில் குழாய் உடஞ்சி போச்சு, குழாயை மாற்றணும், கரண்ட்டு ஒயரு எரிஞ்சு போச்சு, கரண்ட்டு ஒயரு மாற்றணும், அதுக்கப்புறம் டோர் தாப்பால் போச்சு, டோர் மாற்றணும், அப்படி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எது செய்கிறது எது செய்யக்கூடாதுன்னு எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும். உங்களை பொறுத்த வரலையும் பாருங்கள், இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அடா 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 சூப்பருங்க, அஞ்சில் கேது இருந்தார், இது நாள் வரைக்கும் இப்பவும் கேது இருக்கார், இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்பட்டு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு, குழந்தை பாக்கியம் தடை, பூர்வீகத்தில் பிரச்சனை, இப்படி பலவாறு நீங்கள் எது சந்திச்சிங்க, சந்தோஷமே இல்லை உங்களுக்கு, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்பவும் கேது அங்கே தான் இருக்கிறார், ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. உங்கள் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இப்போ பிரிச்சிக்கலாம். பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எதா போயிருக்கும், இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகிடும், சால்வ் ஆகி நீங்கள் ஈஸியாக பிரிச்சிக்கலாம். மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். சீட்டாட்டம், ரேசு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். அடுத்தது பாருங்கள், ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார், இப்பவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். திருமணத்தில் தடை இருந்தது, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணமே கைகூடி வரல, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்பவும் சனி அங்கே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால திருமணம் கைகூடி வரும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஓடி ஒளிந்த நண்பர்கள் பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள் இருந்தது, இப்போ நண்பர்கள் தேடி வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக அவங்க ஆதரவாக இருப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, கூட்டாளிகள் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே வந்தது. ஏன்னா சனி பார்த்தது, இப்போ சனி பார்க்குது, ஆனால் குரு பார்த்தது. குரு பார்க்கறதால என்ன ஆகும், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு, உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார். ஒன்பதாம் இடம் என்பது தந்தை, சூரியனும் குருவோடு இணைஞ்சிருக்கார் ராசியில். அப்போ தந்தையா, தந்தைக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய காலகட்டம், அவர் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும், தந்தையால் யோக பாக்கியங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய தடைகள் இருந்தது இது நாள் வரைக்கும், இப்போ பாக்கியம் ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல, அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. பத்தாம் இடத்தில் சனி பகவான் மூலத்திரிகோலம் ஆட்சி வீட்டில் இருக்கார். அப்போ ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள், படித்து முடித்த இளைஞர்கள், எனக்கு வேலை வேணும், தொழில் வேணும், எது உங்களுக்கு ஜாதக அமைப்பு படி சரியோ அதைப்படி நீங்கள் போங்க. தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள், இல்லை வேலைக்கு போகணும்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே போய் சேர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிஸி ஆகிடுவீங்க. யாருமே இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது.
பிஸி ஷெட்யூல், ஏற்கனவே வேலையில் அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும், அதுலேயும் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு 11 இடத்துல ராகு, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உயர்கல்விக்காக போனாலும், உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, உங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாக இருக்கும். மற்றபடி 25-26 சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலையும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 11 இடத்தில் இருக்கிறார், நாசத்தில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார். 11 எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் ஒரு அமக்கலமான ஒரு பலனை வாரி வழங்கும், அது ஒரு ராசிநாதனே இருக்கார், சொல்லவே தவிர. உங்களை பொறுத்தவரையிலையும் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலனை வழங்கப் போகிறதா? இல்லை சூப்பரான பலனையே வாரி வழங்கும். ஏன்னு சொன்னால், கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இது நாள் வரைக்கும் 11 இடத்திலிருந்து வந்த குரு 12 வந்துட்டாலும், ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட, பார்வை பலம் கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பு. குரு பாருங்க, 4 இடத்தை பார்க்கும் போது, 4 இடம் மாத்ருஸ்தானம், வீடு வண்டி வாகனம், லக்ஸுரி லைஃப், இதெல்லாம் தரக்கூடிய இடம், பிள்ளைகளுடைய கல்வி. 6 இடம் எதிரிகளே இல்லை, எதிரிகளை ஜெயிக்க வெல்லக்கூடிய ஒரு இடம். 8 இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இடம். உங்களுக்கு 9 இடத்துல சனி பகவான் ஆட்சி பீடம், மூலத்திரிகோண வீடு, சூப்பராக இருக்காது. 10 ஒரு பாவியாவது இருக்கணும், பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ராகுவே உட்காண்டிருக்கார், பாம்பு தான் உட்காண்டிருக்கார். 11 ராசிநாதனே இருக்கார். அப்போ இப்பேற்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு சிலர் வந்து நம்ம ராசியை பார்த்துட்டு சில பேர் சொல்கிறாங்க, இது சரியில்லை, நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், நீங்கள் ஓஹோன்னு போடுறீங்க அப்படின்னு. அதாவதுங்க, யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம இது இப்போ ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. ஒரு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வந்து எப்படின்னா, ஒரு 30% தான் இது, மீதி 70% உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன பண்ணுறீங்க, எப்படி கிரகங்கள் இருக்குது, அது என்ன தசா புத்தி போகுது, அதுதான் பேசும். அது 70%, இது ஒன்லி 30% கோச்சாரம். இந்த கோச்சாரம் அது நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குன்னா பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நல்லா இருக்கும். ஆனால் அதுவே சரியில்லைன்னா, இது 30% எப்படி பெரிய லெவலில் கொண்டா வந்து விடுவோங்களேன், 30 மார்க் வாங்கிட்டா பாஸா? அதுபோல் சில பேர் இதெல்லாம் வந்து புரியாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அத்தனையும் பொய்யாக பேசுகிறீங்கன்னு. இது வந்து கோச்சாரங்க, இது பொதுப்படியாக பேசுறது. எத்தனையோ 100,000 பேர் இருக்காங்க அந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க. இது நம்ம நாடி பிடிச்சி கிரகங்களுடைய நிலையை பார்த்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம ரொம்ப சிரமம் எடுத்து பார்வை பலம், ஸ்தான பலம் இதெல்லாம் பார்த்து துல்லியமாக பலனுக்கு ஓடுறோம். டிகிரி வயசில் சரியாயில்லைன்னா இது 30% எப்படிங்க இருக்கும், அப்படி தான் இருக்கும். 30% எப்படி ஒரு 100% பலனை கொடுக்க போகுது? சரி, நீங்கள் கேட்டதுக்காக பலனை பதில் அது. சரி, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 3 இடத்தை சனி பார்க்குறார், பார்க்கலாமா பார்க்கக்கூடாது? 3 இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தாலே முயற்சி ஸ்தானம், முயற்சி தடைபடும். இளைய சகோதர பாவம், இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். குறுகிய தூர பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு தடை ஏற்படும், போகலான்னு இருக்கும், கட்சியில் பார்த்தா கேன்சல் ஆகிடும். இந்த 3 இடம் என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாத்த, அந்த பிபிஓ இது போல் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்.
மற்றபடி இந்த நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு, மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய நிறைவு ஏற்படும். இதனால் வரைக்கும் உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போ தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட தூங்குவாங்க. தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளை என்ன கோர்ஸ் சேர்த்து விடணும், வெளிநாட்டு படிப்புக்கு அனுப்புறீங்களா, உயர்கல்விக்கு அனுப்புறீங்களா, கண்டிப்பாக அனுப்பலாம், சேர்த்து விடுங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் பழசை வித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போய் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். ஒரு சிலர் இடம் வாங்க, வீடு வாங்க, வீடு கட்ட, இப்படி உங்கள் அபிலாஷைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது. மற்றபடி சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறதால ஆரோக்கிய வாசியாகவும் இருக்க போகிறீங்க. தேகத்தில் எந்த ஒரு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுக செலவுக்கு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் 12 இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஏற்படும், ஆனாலும் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாகத்தான் இருக்கும். ஒன்று அவங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அப்படின்னா சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. இதில் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஒரு கடை உணவு வாங்குறீங்க, கடனை திருப்பி ஒழுங்காக கட்டணும், ரீபே பண்ணணும், அதுதான். இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. கண்டிப்பாக நீங்கள் கடனுடனே வாங்கி நல்லா இது பண்ணுவீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 9 சனி பகவான் இருக்கார். 10 இடம் ராகு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணும், இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்னா 10 ராகு இருந்தால் ரொம்பவும் பிரம்மாண்டம், அதாவது கடன் கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிரும். அந்த கடனை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் இந்த 10 ராகு இருக்கிறது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், எல்லா சலுகைகளும் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்லதே நடக்கும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த 11 இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆனாலும் நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதுவும் சந்திராஷ்டமம் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு வீடு வாசல் மனை கார் பங்களான்னு வசதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கடக ராசி கால புருஷனுக்கு 4 ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த கடக ராசி புனர்பூசம் 4 பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 11 இடத்தில் வந்தாச்சு. இது மாபெரும் சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இந்த வாரத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய காலம் பொருளாதார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக சாதனை புரியக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசிநாதன் 2.5 இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலேருந்து 6 இடம் வரைக்கும் தான் சஞ்சாரம் செய்கிறார்.
ஸோ நல்ல இடங்களாக பா சொல்கிறதால கௌரவமும் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டு மல்லுக்கு அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க, சல்ல சச்சரவு நிற்பாங்க. நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது, பல மழை பொழிய போகிறது. இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், வாக்கினால் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. மூணாம் இடத்துல ஏற்கனவே கேது இருந்து, மூணில் கேது இருந்தால் சிறப்பு, ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்தது. இப்போ அதே கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். மற்றபடி நாலாம் இடத்த அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார். தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி வருமானம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும். பாருங்கள், அஞ்சாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார், இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார், இப்போ குரு பார்க்குறார். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் சண்டை சச்சரவு இருந்தது. ஆனால் இப்போ சனி பார்க்குறதால அப்படியே எல்லாம் பாசிட்டிவாக மாறிப்போச்சு. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். சீட்டாட்டம் ரேஸ் லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்லதாக அமையும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானே பதினொன்றில் இருக்கிறதால எதிரிகளால் கூடவே உங்களுக்கு நன்மைகளாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா ஆறுங்கிறது எதிர்ப்புத்தன்மை. எதிரிகளே அவங்க ஏதாவது ஒரு கெடுதல் பண்ண போய் அதுவே பெரிய சக்ஸஸாக உங்களுக்கு நல்லதாக மாறும் பதினோராம் இடம் அப்படின்னும் பொழுது. மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமணம், அதாவது திருமண வயதில் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் சில பிரச்சனைகள் வரும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க, எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் அகலும். ஆனால் குரு உங்களுக்கு கோடி நன்மையை தரப்போற. ஒன்பதாம் இடத்துல ராகு காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருந்து ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால அரசு அதிகாரிகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்ற பிற அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ இல்லை சக ஊழியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதிகாரிகள் என்ன சொல்ல இப்போ அதிகாரிகள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதை செவ்வனே செய்யுங்கள். இல்லைன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு ஒரு இதுவாக போயிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா ராகுவின் பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் சில இன்னல்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலங்கள் பெண்களால் ஆதாயம்
அதுவும் வந்து பெண்களுக்கு இந்த வாரம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு சிலருக்கு பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். பண வரவு இரட்டிப்பாக போகிறது. வங்கி அதாவது கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சி வங்கி கணக்கு உயரப்போகிறது. அப்போ அதை வச்சு ஏதாவது நீங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, மற்றபடி வண்டி வாகனங்கள் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனின்னு பயந்துகிட்டு இருக்காதீங்க. குரு உங்களுக்கு அருமையான பலன்களை கோடி புண்ணியங்களை வாரி வழங்க போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சிம்ம ராசியினுடைய அதிபதி கடந்த 3 மாதமாக பிரச்சனையில் இருந்தது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாருங்க, சனி பகவான் கும்பத்தில் இருந்தார், ராகுன் பிடியில் இருந்தார் சூரியன், அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வந்து உச்சமடைஞ்சாலும் சனி பார்வையில் இருந்தார். ஸோ கடந்த 3 மாத காலமாக பல பிரச்சனைகளை பல தொந்தரவுகளை அனுபவித்து வந்தீர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். ஆனால் இந்த வாரம் சூரியன் எங்கே வந்துட்டார், உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த சிம்மராசிக்கு அற்புதமான பலன்களை தருமா, சுமாரான பலன்களை வழங்குமா என்று சொன்னால் பல அற்புதங்களை தரப்போகிறது, அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ ராசிநாதன் குருவோடு இணைஞ்சி 10ல் இருக்கிறது, உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அதில் ஈடுபட்டு நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உங்கள் திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் ராசியை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல. ராசியை சனி பார்த்தா சில நேரம் மந்திச்சு விட்ட மாதிரி ஆகிடுவீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, அந்த கௌரவ குறைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், வேலையிலையோ தொழிலையோ சில பின்னடைவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். ஆன போதிலும் 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் சூப்பர், பண வரவு என்பது அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் அங்கே கேது இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தார், குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனை பிரிவினை அப்படி இருந்தது, கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தது. இப்போ பாருங்கள் அதே கேது அங்கே தான் இருக்கார், ஆனாலும் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்துச்சு இருக்குது, பண வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை என்பது இந்த வாரத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர் 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. குருவோடு இருப்பது அதை விட சிறப்பு. ராசிநாதனோடு இணைந்திருப்பதும் இன்னும் சிறப்பு. அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. உங்களை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணமும் ஏற்படும், அதனால் அனுகூலங்கள் உண்டு. நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளமும் இடுது. 4ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இது நாள் வரைக்கும், இப்பவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். 4ஆம் இடத்தை சனி பார்த்தால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு, உங்களுக்கும் சுகம் கெட்டு போய் மருத்துவமனைக்கு போனீங்க உடம்பு கெட்டு போய், பிள்ளைகளுடைய கல்வி வந்து சரியாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தது, அதே வண்டி வாகனங்கள் செலவு வச்சது, இப்படி பலவாறான தொழில்
இன்னல்களை அனுபவித்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுதும் சனி பார்க்கிறார், இருந்த போதிலும் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ சனியும் பார்க்கிறார் நாலாம் இடத்தை, குருவும் பார்க்கிறார். அப்போ பாசிட்டிவான ரிசல்ட், பாசிட்டிவான பலன்கள். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதான் பெரியவங்க சொன்னாங்க. உங்களை பொறுத்த வரலையும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்தது இல்லையா, அதெல்லாம் தேக ஆரோக்கியம் சரியாகி சந்தோஷமாக எழுந்து நடமாட துவங்குவார்கள். வண்டி வாகனங்கள் செலவு வச்சது, இப்போ வண்டி வாகனங்கள் அதனால் ஆதாயம் கிடைக்கும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த கோர்ஸில் சேரணுமோ சேர்த்து விடுங்க. மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே வாங்கலாம், இல்லை சொத்து பத்து புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அஞ்சாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறார். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வரும், கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. ஏழு சனி இருக்கு, கொஞ்சம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சில சலசலப்புகள் ஏற்படும், விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த குறையும் இல்லை. எட்டில் ராகி இதை மாற்றவே முடியாது. இந்த மற்றவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் வம்பில் மாட்டிக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் பணத்தை செலவு செய்கிறது, விரயம் எல்லாமே நடக்கும். அதனால் அசிங்கம் அவமானங்களும் ஏற்படும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதல்ல, விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருப்பது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு துறையினாரு, இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுற இளைஞர்கள் முயற்சி பண்ணுங்கள். எந்த தொழிலில் முயற்சி பண்ணீங்களோ அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக தொழில் செல்லக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும். ஏன்னா ராசிநாதனும் பத்தில், குருவும் பத்தில் இருக்கார். அப்போ தொழில் சிறப்பாக தானே போவோம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இப்படி பல சந்தோஷங்களை பல அற்புதங்களை பார்க்க போகிறீங்க, சலுகைகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்போது கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, பேரு புகழ் அந்தஸ்து பெற போகிறீங்க. ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க, பிஸியாக இருந்தவங்களும் இன்னும் பிஸி ஷெடியூல், இன்னும் ஒரு சில படங்கள் கமிட்மெண்ட் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, மற்றபடி வங்கிகளில் பணிபுரிபவர்கள், துணிக்கடை, மற்றபடி நகைக்கடை உரிமையாளர்கள், அதில் பணியாற்றுபவர்கள், அத்துணை வர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம். கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் பொறுத்தவரையிலையும் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு பாருங்க. இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்தார், பிரச்சனையை சந்திச்சிங்க. ஏழாம் இடத்துல ராகு இருந்தார், பிரச்சனையை சந்திச்சிங்க. இப்போ குரு 9 இடத்துக்கு வந்துட்டார், யோகமான ஒரு நிலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இனி உங்களுக்கு காற்றுல மழை தான் அவங்க காட்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 9 குரு வந்துச்சு இல்லையா, இனி பாக்கியம் தான் எல்லாமே. இந்த வார கிரகங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யோகமான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கேதுவை குரு பார்க்குறார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்.
குபேர சம்பத்து, அது மட்டும் இல்லை, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல்ஸில் கோயில் குளங்களுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் ராசியை குரு பார்ப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். உங்களை பொறுத்தவரையில் 2-9 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் 9 குருவோடு இணைஞ்சிருக்கிறது பாக்கியமான ஒரு சூழல். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 3 சனி, அதாவது பார்வை இருந்தது இது நாள் வரைக்கும். அவர் கும்பத்திலிருந்து சனி 10 பார்வையாக 3 பார்த்தார், இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்கார். 3 என்பது முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதால முயற்சிகள் தடைப்பட்டது. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் இப்போ சனி பார்த்தாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மையை வழங்குகிறது அப்படின்னு சொன்னால், இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்யமாக இருப்பீங்க. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை. 5 குரு பார்க்கிறார். குலதெய்வம் வழிபாடு செய்வீங்க, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்தால் உங்களுக்கு இந்த வாரம் நினைச்சதை சாதிக்க போறீங்க. சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5 குரு பார்க்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 4 அதிபதி குரு ஒரு கேந்திராதிபதி, 4-7 ஆதிபத்தியம் பெற்று 9 இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. இந்த 6 சனி பகவான் இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் 6 சனி இருக்கு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்ல கேஸ் எதா இருந்தா சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். இப்போ அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லை TNPSC, Group 4, Group 1, சர்வீஸ் கமிஷன், ரயில்வே சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன், பேங்க் எக்ஸாம், இப்படி இப்போ வேலைக்காக எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில் எக்ஸாமில் இப்போ நல்ல தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, துவம்சம் பண்ணிடலாம் அவங்கள நீங்கள். இந்த 7 ராகி இருக்கிறது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நண்பர்கள்கிட்ட சொல்லி புரிய வைங்க, கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். மற்றபடி நீங்கள் வெளிநாடு போயிடுறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகத்துக்காக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எஸ்கேப் ஆயிடுறீங்க. அப்போ அங்கே போய் நல்லா ஆயிடுறீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்க. மற்றபடி ஓடிப்போனவனுக்கு 9 ஒரு சூப்பருங்க, பாக்கியமான ஒரு வாரம். இனி நீங்கள் பாக்கியம் எதையும் போராடி ஜெயிக்கத்தால ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் யோக பாக்கியங்கள், பெண்களால் ஆதாயம், மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம். மற்றபடி அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு
பல அற்புதங்கள் நடக்க போகிறது, சாதிக்க போகிறீர்கள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலே சேர முடியும். தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்களும் தொழில் துவங்கலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 12 இடத்தை சனி பார்க்கிறார். கொஞ்சம் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சுபச்செலவும் அசுபச்செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். இந்த காலகட்டம், இந்த வாரம், இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம். நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மற்றபடி வந்து புதனுக்கு அதிபதி விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு மிக மிக சந்தோஷகரமான ஒரு வாரம். துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் சுக்கர பகவான் தனது இன்னொரு வீடான ரிஷபத்தில் குரு பகவானோடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பு. அதாவது அவர் இன்னொரு வீடாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கார் இல்லையா. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 8வது இடம் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போது இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் 5வது இடத்துல சூப்பராக இருக்கார், 6வது இடத்துல ராகு பகவான் அதை விட சூப்பர். 8வது குரு மறைஞ்சிருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 12வது இடம், 2வது இடம், 4வது இடம் அற்புதமான இடங்களை பார்க்குறாரு. இதில் 2வது இடம் சூப்பரான இடம், 4வது இடம் சூப்பரான இடம். அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. பாருங்கள், ராசிநாதன் 8வது இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் இது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வரா கடன்கள் லிஸ்ட் இருக்கும், அதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகக்கூடிய ஒரு நிலை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அப்போது 2வது இடம் குரு பார்வை, 2வது இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு சரியாக ஃப்ளரிஷ் ஆகலை, இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் இப்போது குரு பார்க்குறார் அந்த 2வது இடத்தை. 2வது இடத்தை குரு பார்க்குறாருன்னா அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நிலை. ஈகோவை விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இதனால் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தது, இப்பொழுது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மெச்சக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. இது கிரகங்கள் தரக்கூடிய நிலை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2வது இடம் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 3வது இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். இருந்தாலும் ஒன்றும் குறை இல்லை. கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். 4வது இடத்தை குரு பார்க்கிறார். 4வது இடம் என்பது
மாத்ருஸ்தானம், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தாய்க்கு இதனால் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாயார் எழுந்து நடமாட தோங்குவாங்க, தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாதிக்கப்படுவீர்கள். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த முதல் இல்லாமல் ட்ரேடிங் கம்பெனி இது மாதிரி ஃபோன் வச்சுட்டு ஃபோன் மெசேஜ் வச்சுட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக, அஞ்சாம் இடத்துல சனி புண்ணிய சனின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது சிவகதாட்சம் 100% உங்களுக்கு உண்டு. சிவனை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பூர்வீகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழல், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். மற்றபடி பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆறாம் இடத்தில் ராகு, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த ராகு பகவான் நல்லதையும் செய்வார். பிள்ளைகளுடைய தேடல்கள் வசப்படும். அவங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன், இப்படி எக்ஸாம் ஏதாவது எழுதி அவங்க அதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10/11 இருந்த நீங்கள் இப்போ 1, 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய காலமாக இது மாறுகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார், பல வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். 7 அதிபதி செவ்வாய் 6 ராகுவின் பிடியில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவும். மற்றபடி பெண்கள் 8 சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். 11 சூரியன் குருவோடு இணைந்திருக்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2 திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மொத்தத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சலுகைகள் பல பெற்று நல்ல சம்பாத்தியமும் சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் என்று சொல்லலாம். சலுகைகள் பலவும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் ரெட்டிப்பு கிடைக்கும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 11 சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், மற்றபடி குறைவொன்றும் இல்லை. 12 குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு நல்லதை தரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமா ஒரு சிறப்பான சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8 ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு, விசாகம் 4 ஆனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசினாதன் 5 இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், ஆனால் ராகுவின் பிடியில் இருப்பது சிறப்பல்ல. அப்போது இந்த செவ்வாய் ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது வரும், இல்லை பிள்ளைகள் சார்பாக ஏதாவது வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி இந்த வார கிரகங்கள் அமக்கலமான பலனை வழங்கப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு யோகமான வாரம். எப்படி குரு பாருங்கள், 6 வந்த குரு இப்போ 7 வந்துட்டார். ஸ்தான பலம் ஆயிடுது. அது மட்டுமா,
பார்வை பலம் இருக்கிறது. பார்வை பலம் 11 இடம், சூப்பரான இடம். ராசியை பார்க்குறார், 3 இடத்தை பார்க்குறார், 7 குருவே இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் விருச்சிக ராசிக்கு இனி யோகமான காலங்கள். நினைத்ததை சாதிக்க முடியும், உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். 7 இடம் குரு இருக்கிறான்னு சொன்னால் இதனால் வருகிற விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் தடைபட்டது. ஏன்னா சனி பார்த்து எல்லாம் போனீங்க, மாப்பிள்ளை பார்த்தீங்க, பொண்ணு பார்த்தீங்க, ஆனால் எதுவும் ஒத்துருக்கு ஒத்துரு பிடிக்கல, ஏதோ ஒரு முரண்பாடு, திருமணம் தடைபட்டது. ஆனால் இப்போ பாருங்கள், அதே சனி பார்த்துட்டு தான் இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை ராசியை. குரு பலன் வந்தாச்சா ரிஷப ராசிக்கு, சாரி விருச்சிக ராசிக்கு குரு பலன் வந்தாச்சு. அப்போ திருமணம், 100% திருமணத்துக்கான காலகட்டம். இனி உங்களுடைய இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்தாச்சு. திருமணம் மட்டுமா, மற்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய நிலை. கௌரவம், இழந்த கௌரவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு நீண்ட நாளாக அந்த சனி பார்த்துட்டு இருந்தார், அதனால் டென்ஷன் அந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க. இப்படி தேக ஆரோக்கியம் கூட ஒரு சிறப்பு இல்லாத இருந்தது. ஏன்னா 4 இடத்துல சனி, சனி வேற பார்த்தார். அப்போ உடம்பு முடியாமல் போயிருந்தது, உடம்பு இடம் கொடுக்கல. ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு வாரம் இடம் கொடுக்கல. இப்படி விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது குருவினுடைய கடாட்சத்தால், குருவினுடைய ஸ்தான பலத்தாலும் பார்வை பலத்தாலும் நீங்கள் பல அற்புதங்களை பெறப்போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்த்தா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனை செயல்கள்லாம் வெற்றி வாய்ப்புக்காக, வேலைக்காகவோ இல்லை தொழிலுக்காகவோ அதை முயற்சி பண்ணி இன்வால்மெண்ட்டோடு இருந்து சாதிப்பீங்கன்னு சொல்லும். 2 இடத்து அதிபதி குரு 7 இருக்கார், குடும்பஸ்தானாதிபதி 7 போய் இருக்கார். அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் வந்து நல்ல பாடுபடக்கூடிய, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, குதூகலம் ஏற்படும். 7 7 ஆட்சி பீடத்தில் இருக்கார். இப்போ இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஒரு வாரம். நீங்கள் நினை, அது வேலைக்கு போகிறவங்களாக இருக்கும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கட்டும், ஆனால் சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு இருப்பீர்கள். 3 இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 3 இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நிலை. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும், ஒரு சிலர் நீண்ட தூர பயணத்துக்காக அதற்காக முயற்சி பெறுவீர்கள், அது சக்சஸும் ஆகும். 4 இடத்துல சனி பகவான் இருக்கு. அவர் சனி அர்த்தாஷ்டம சனி, அவருடைய கடமை அவர் செவ்வனையே செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனமை தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை, இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். அதாவது கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இதனால் அவஸ்தப்படக்கூடிய இந்த 50-60 வயசுக்கு மேலே உள்ள வயதானவர்களுக்கு இது ஒரு ரெமிடியாக இருக்கட்டும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செலவு வைக்கும், செலவு வைக்கக்கூடிய நிலை. மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது, உங்கள் உடம்பு தேக ஆரோக்கியமும் பிரச்சனையாகக்கூடிய ஒரு நிலை. ராகு 5 இடத்துல இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வம் மற்றும் ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். பூர்வீகத்தில் ஏதாவது யாராவது ஆட்டையை போடுறதுக்கு பிரச்சனையை பண்ணுவாங்க. உங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற இடம் சொத்து பத்தலை, அதனால் எச்சரிக்கையோடு இருங்க.
மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது. கூட்டு தொழில் சிறந்து விளங்க போகிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. மற்றபடி இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் சார், அது ஒரு மைனஸ் தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக மைனஸ் தான். இந்த விருச்சிக ராசி சாதிக்க போகிறீங்க, ஆனால் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால வேலை பலு இருக்குங்க. போய் வேளாமணிக்கே வேலை பார்த்துட்டு வர முடியாது. எட்டவர் டியூட்டினா 10 hour வேலை பார்க்கணும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தா மாடு மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 11 இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாபம் கண்டிப்பாக வரும். இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையில் இருக்கீங்க, ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இல்லையா, டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் இதெல்லாம் இதெல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வுகள். அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் என்று சொல்லலாம். அதுவும் இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இது நாள் வரைக்கும் குரு பகவான் மேஷத்தில் 5வது இடத்துல சூப்பராக இருந்தார், ஸ்தான பலம் இருந்தது. இப்போ குரு பகவான் 6வது இடம் போயிட்டார். அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த தனு ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 6 இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. ஆதலால் கண்டிப்பாக உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலமாக இது மாறப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்னங்க அப்படி சொல்கிறீங்க, 6வது இடம் குரு போயிட்டார். குரு 6க்கு போனால் என்னங்க, 6 குரு ஓரில் பக எதிரிகள் தோல் புதுசாக தோல்றுவாங்க. இருந்தாலும் அதிலையும் மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை. கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக அது கடனெல்லாம் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிக்கலாம். நீங்கள் கொடுக்குறதுக்கு கடன் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கு, புதுசாக வாங்கி நீங்கள் வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. மற்றபடி இந்த தனு ராசிக்கு சனி பகவான் 3வது இடம் உபஜயஸ்தானம் சூப்பராக இருக்கார். 7வது இடத்து அதிபதி புதன் 5வது இடத்துல அருமையாக இருக்கார். 4 ராகு சில நன்மைகளும் தரும் சில தீமைகளும் தரும். மற்றபடி குரு பார்வை பாருங்கள், 10வது இடம் உங்களுக்கு 12வது இடம் 2வது இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 10 கேது இருக்குது. கேது பகவான் இருந்து இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார், ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேது இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார்னா, அப்போ நீங்கள் கடலை உடனே வாங்கி இப்போ தொழிலில் போட்டுறாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு இப்போ இது நாள் வரைக்கும் சொல்லியிருந்தோம், நேற்று வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, குரு பயிற்சி ஆகிடுச்சு. குரு வந்து கேதுவை பார்க்குறார், 10வது இடத்தை குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை இந்த குரு பகவான் தரப்போகிறார். அப்போ தொழிலில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக ஈட்டி தரும். இதனால் வரைக்கும் அந்த கேதுவை வந்து கெடுத்திருந்தார்னு சொல்லலாம். ப்ரமோஷனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல, இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, குரு பார்வை கோடி நன்மை வந்தாச்சு உங்களுக்கு. அப்படியே ஜம்ப் ஆன மாதிரி ப்ரமோஷன், உடனே ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு. மற்றபடி சலுகைகள், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இப்படி பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களை யாரும் கௌரவமாக யாரும் இது பண்ணலை, ரெகக்னைஸ் பண்ணல. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பேர், மேல் அதிகாரிகிட்ட நல்ல பேர், உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு ஊதிய உயர்வு, அதாவது உத்தியோக மேன்மை பொருளாதார தொழிலில் மேன்மை அப்படின்னு சொல்லலாம்.
தொழில் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் ரெட்டிப்பாக வருவோம். அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வேலைக்காக புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, படித்து முடித்த இளைஞர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அங்கே கண்டிப்பாக சேருவீங்க. டெஃபினட்டாக நல்ல ஷைன் பண்ணக்கூடிய காலம், அதுதான் ரொம்ப முக்கியம். பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார், இந்த ஒரு வருஷத்துக்கு பார்க்க போகிறார். அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்க்க போகிறாருன்னா தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடமாற்றங்கள் கூட தொழில் சில பேருக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஐயோ நல்லா போயிருந்ததுங்க, திடீர்னு என்னை தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஆனால் அது இதை விட பெருசாக ஒன்று கொடுக்க போகிறாரு கடவுள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை விட இப்போ பெருசாக கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழிலில் இடமாற்றம், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் இருக்கிற குருமார்கள், சீடர்கள், ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், ஆலயத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது. அப்போ தொழில் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குதுன்னா வருமானம் வந்து தானே ஆகும். அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பல வருவாய் என்பது உங்களுக்கு பல வழிகளில் வரக்கூடிய ஒரு நிலை. வருமானம் அதாவது கணத்தில் ஊற்று நாலா பக்கமும் ஊற்று வர்ற மாதிரி உங்களுக்கு பண வரவு என்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வேறு உபஜயஸ்தானத்தில் இருக்கார், ஏழுக்குடைய புத பகவான் அஞ்சாம் இடத்துல வேறு இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை, நாலாம் இடத்துல ராகு இருக்கார். சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்து வந்தது, இனி ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், அமைதி, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக பல வெற்றிகளை கூடிய அமைப்பில் இருக்கிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். நாளில் ராகு, இந்த நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், மற்றபடி அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் சம்பாத்தியம் என்பது கண்டிப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலும் இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். ஏழாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தை பார்க்குறேன். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், தொழில் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதிக்க போகிறீர்கள். நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை மேன்மையான பலனை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலன்களை பெறப்போகிறீர்கள். எப்படி? இது நாள் வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார். ஸ்தான பலம்,
அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேருந்து 1, 5, 9 லிங்க்கு கழிச்சிட்டு பாருங்க. இந்த 1, 5, 9 லிங்க்கு இந்த குருவில் கழிச்சதால சாதிக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ராசியை குரு பார்க்குறார். யாழ் ரச்சனை நடந்தாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும். அப்போ அந்த தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலையிலையோ நீங்கள் பண்ணக்கூடிய உத்தியோகத்திலையோ உங்கள் திறமையை காட்டி திறமையை வெளிப்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லவா. ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ரெண்டு குடையவன் ரெண்டில் இருந்தால் ஆட்சி போயிடும். நல்லா இருக்கு. பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருக்கு. இருந்தாலும் ராசி ஆதிநாதன் ராசியில் இருந்தால் யாழரட்சன். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாழரட்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இது முதல் சுற்றாக இருந்தால் பிரச்சனை. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று என்று சொன்னால், 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று வரும். அது வந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டு போகும். அதாவது வேலை உத்தியோகம், வேலைன்னா வேலை, தொழில்னால் தொழில், திருமணம், குழந்தை குட்டி, இதெல்லாம் கண்டிப்பாக செட்டைட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அவங்க பங்குக்கு அவங்க எதாவது பிரச்சனையை பண்ணுவாங்க. இந்த 3 இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்க. 3 ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையோ ஒன்று மைனஸ்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமே ஒழிய, மற்றபடி 3 உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்தால் இப்படி ஒரு பலனுங்க. தொழில் ரீதியாக சாதிப்பீர்கள், உத்தியோக ரீதியாக பெரிய வெற்றியை பெறுவீர்கள், வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த சனி பகவான் 2 4 வீட்டை பார்க்குறார். இந்த 4 வீட்டை சனி பார்க்குறார். 4 செவ்வாய் 3 இடத்துல இருக்கார். அப்போது சொந்த வீடு வாசல் விற்பதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், ஐயோ என் வீடு விற்கலை, என் நலம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு காத்து இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலை போகும், விற்கலாம். ஆனால் சனி பார்க்குது எதிர்பார்க்குற விலை இருக்காது, கொஞ்சம் கம்மி விலையாக தான் இருக்கும். அடிமாட்ட விலை கேட்பாங்க, ஆனால் விற்பனை ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா ராகுவன் பிடியில் 3 இடத்துல, 4 3 இடத்துல இருக்கிறதால சொத்து பத்துக்கள் விற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5 குருன்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். அவங்க எந்த கோர்ஸில் எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணுமோ உங்கள் தகுதிக்கு மீறி சேர்த்து விடுவீங்க, நல்லா படிப்பாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த 8 இடத்தை சனி பார்க்கிறார். 8 இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னாக்கா திடீர் பிரச்சனைகள், அதாவது வம்பு வழக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். நீங்கள் சிவனையேன்னு இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது உங்களை மற்றவங்க விவகாரத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு ஏற வேண்டிய சூழல் வரும். கடன் பட்டிருப்பீங்க, அந்த கடன் பட்ட இடத்துல சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 8 இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னா ராசிநாதனாக இருந்தாலும் பார்வை சனி பார்வை கொடியது தானே, அதுவும் சிம்ம வீட்டை பார்க்குறாரு. அப்போ அசிங்கம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் 9 இடத்தை குரு பார்க்கிறார். 9 இடத்துல இதனால் வரைக்கும் கேது இருந்து அவர் கெடுத்துட்டு இருந்தார். இப்போ 9 இடத்தை குரு பார்க்கறதால 9 இடம் சிறப்பாகிறது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அங்கே போய் சம்பாதிக்கலாம், சொந்த தொழில் பண்ணலாம், நல்ல ஒரு வருமானத்துக்கு வழிவகை உண்டு. ஒரு சிலர் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். வெளியூர், வெளிநாடு, ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு கூட போய் ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறோம். ஆனாலும் கைகால் வலி, இடுப்பு வலி, முட்டு வலி, முதுகு வலி கண்டிப்பாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எச்சரிக்கையாக இருங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க, மனமைத்திரளா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும்.
இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் தந்தையால் யோக பாக்கியங்கள். அதே மாதிரி சில நல்லது நடக்கணும்னா தானாக நடக்குங்க, நம்ம போய் முயற்சி பண்ணவே தேவை. தானால் எப்போவோ எடுத்த முயற்சி இப்போ அது வந்து வெற்றி கனியை தரும், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். சொந்த தொழில் பண்ணணுமா, நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். அப்போது தொழில் வந்து சிறப்பாக செல்லும். உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் குரு வீட்டில், இது குருவோடு அவருடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் சுக்கரன். அப்போது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அஞ்சாம் இடத்துல குருவோடு இணைந்திருப்பதால் தொழில் இலை அதாவது இலக்கியம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள், எழுத்தாளர்கள், மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள், புத்தகம் வெளியீட்டாளர்கள், சினிமா கலைஞர்கள், அரசு கருவூலங்கள், மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன் கலையின் நுணுக்கம் உடையவர்கள், ஓவியர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது எண்ணிய செயல் ஈடேறப்போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. இந்த காலகட்டம், இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி, சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள், சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு, சனி பகவான் மூலத்திரிகோணம் வீடும் அதுதான். இப்போ சனி பகவான் இங்கே தான் இருக்கார். எந்த ஒரு ராசிக்கும் அந்த ராசிநாதன் அங்கே வந்து அமர்ந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர ராசி கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது. ஏன் சொன்னால் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகும், அது முதல் ரவுண்டாக இருக்கலாம். பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கலாம். சரி, மொத்தத்தில் இந்த கிரகங்கள் இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை வழங்கும், நல்ல பலனை வழங்குவா இல்லை சுமாரான பலனை வழங்கப் போகிறதா பார்க்கலாம் வாங்க. இப்போது ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தான், ஏன்னா மறுபடியும் அங்கே வந்து உட்கார்றதுக்கு 27 வருஷம் ஆகும். அப்போது உங்கள் நீண்டலால் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப்போகிறது. ஏழரை சனியாக இருந்த போதிலும் இது முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், படிப்பு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் ரெண்டாவது ரவுண்டு அப்படின்னும் பொழுது வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் அப்படின்னு ஒரு செம்மைப்படுத்தி விட்டு போகும், வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி விட்டு போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம். இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது, நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை போய் அதில் பாதாளத்தை தள்ளிவிடும். நேரம் நல்லா இருந்தால் அதுவே பெரிய லெவலில் தூக்கி விடும், தூக்கி விட்டால் பிரச்சனை இல்லை. அப்போது குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகும், ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா ஆகிடுதா. இல்லை திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த ராகு பிரம்மாண்ட நாயகன் இல்லையா, அப்போ உங்களுடைய எண்ணங்கள் பெருசாக இருக்கும், உங்களுடைய எய்ம் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, பெருசாக சாதிக்க போகிறீங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், குடும்பத்தில் பொருளாதார வரவு பல வகையில் வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் மூலாம் பார்வையாக மூலாம் இடத்தை பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி நாலில் குரு இருக்கார், மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இது வந்து தாய்க்கு இதுநாள் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், இப்போது தேக ஆரோக்கிய மேன்மை ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும், பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடடையும். நாலாம் இடம் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும்.
அதுவே நாளுக்குடையவன் நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்க குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை நிறைவேறும் தருணம் வந்தாகிவிட்டது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அவங்க என்ன கோர்ஸில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் உங்கள் சக்திக்கு மீறி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாலாம் இடம் சிறப்புன்னா தாய், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், வண்டி வாகனங்கள். ஒரு சுக்கரன் வீடு இல்லையா, ஒரு சிலர் நீண்ட நாளாக கார் வாங்கணும்னு யோசனை பண்ணுவீங்க. இப்போ அந்த எண்ணங்கள், திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார். ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்தில் குருவோடு இணைஞ்சு நல்லாத்தான் இருக்கார். ஆனாலும் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டயே பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வரும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். மற்றபடி எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகள் கிளம்பும் என்று சொல்லலாம். மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு எட்டில் கேது இருந்து நிறைய பிரச்சனையை கொடுத்தார், சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்தீங்க. இப்போது அதே கேது அங்கே இருந்தாலும் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏழாம் இடம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் ஏலத்தினி நடந்தாலும் திருமணத்துக்கான ஒரு யோகமான காலம், திருமணம் கைகூடி வரும். குரு பார்வை பாருங்க, உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். இதனால் வரைக்கும் பத்தாம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட டென்ஷன், வேலையில் ஐயோ மாடு மாதிரி உழைச்சிங்க, 8 hour டியூட்டின்னா 10 hour வேலை பார்த்தீங்க, இப்போது சனி பார்க்குறாரு. அதனால குரு பார்வை கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னா தொழிலில் இது வரைக்கும் நல்ல ரெட்டிப்பு வருமானம்லாம் இல்லை, வருமானமே இல்லை, ஆனால் இப்போ குரு பார்த்ததால் சாதாரணமாக நீங்கள் தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை தேடித்தரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் லாபத்தை தரும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும், பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் 12 இடத்தை சனி பார்க்கிறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி சந்திராஷ்டமம், சாரி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் 20ஆம் தேதி சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டிரம நாளில் டிரான்சேக்ஷன், கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்க வேண்டாம், சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்து பேசுனீங்கன்னா ஒரு குறையும் இல்லைங்க. மற்றபடி அற்புதமான காலங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும், முருகப்பெருமானை வணங்குங்கள். மீன ராசி கால புருஷனுக்கு 12வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா, இதுதான் நிலை. பாருங்கள், ராசியில் ராகு இருக்கார், ஒரு ப்ளஸ்ன்றதை விட மைனஸ்னே சொல்லலாம். இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார், அதுவும் ஒரு மைனஸ் தான். சனி 12ல் இருக்கார், விரய சனி. ஸோ இப்படி பல நிலைகளை பார்க்கும் பொழுது மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் இந்த குரு பார்வை நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த குரு பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், 9ஆம் இடம் குரு பார்க்க போகிறார்,
பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஏழாம் இடம் குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு மிக மிக சிறப்பு. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம். இதனால் வரைக்கும் திருமணம் செட் ஆகலை, இப்போ இனிமே வந்து கைகூடி வரும். நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு மூலாம் இடம் அப்படின்னும் போது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் எந்த கிரகம் பாவி இருக்கலாம், சுபர் இருக்கக்கூடாது, இருந்தாலும் முக்கால் சுபத்தை தரக்கூடிய அமைப்பு. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் சிறப்பாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம். இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிக்கும். அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் சண்டை சச்சரவு கணவன் மனைவியை மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தையும் பிரிக்கும், பொருளாதாரத்தில் பண வரவும் இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, குடும்பம் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவாக தான் இருக்கும். இதே ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார். ரோண ரோக சத்ருஸ்தானம். அப்போ உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், உங்களுக்கு செலவழிக்கும், இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமை. எதிரிகளால் தொல்லை ஏற்படும். மற்றபடி கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும், எச்சரிக்கை தேவை. ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது ராசியில் ராகு இருக்கிறார். பிரம்மாண்ட நாயகன். எந்த ஒரு வேலையும் எடுத்தோமா செஞ்சுமானு செய்ய மாட்டீங்க. இதோட பெருசாக செய்யணுங்க, இதோட பெருசாக வேணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணி எதிர்பார்த்து எதிர்பார்த்து கட்சியில் அந்த வேலையை முடிக்க மாட்டீங்க. காலதாமதம் ஆகிறது தான் மிச்சமாக இருக்க முடியும், வேலை முடியாது. ஆனாலும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆனால் நினைக்கிற காரியம் கைகூடும். என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையாக தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பில் வந்து அக்கறை இருக்காது, இப்போ மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும். இந்த ரெண்டாவது ரவுண்டு அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த ரெண்டாவது ரவுண்டு அப்படின் போது இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் வெற்றி, இது அப்படின்னு ஒரு நல்லது நடத்தி செம்மை வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போகும், செம்மைப்படுத்தி விட்டு போகும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமாக இருக்குமா, ரெண்டாவது சுற்று சாதகமாக இருக்கும், முதல் சுற்று தான் கொஞ்சம் பிரச்சனையாக நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். அதே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். எதுவும் ஈஸியாக நடக்கும். போராடி ஜெயிக்கிற மாதிரி போராடணும்னு நினைப்பீங்க, ஆனால் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு, ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசி நண்பர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டிரமம், 20, 21, 22. இந்த சந்திராஷ்டிரம நாளில் எச்சரிக்கையோடு இருங்கள். புதிய பிரயாணம், புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். அது கூட நம்ம சொந்த வண்டியில் பிரயாணம் பண்ணாதீங்க, ஆஃபீஸ் போகாதீங்க, சொந்த தொழிலுக்காக பயன்படுத்தாதீங்க வண்டி வாகனத்தன்று. ஏன்னா பாதையில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும். மற்றபடி செலவினங்கள், விரைய செலவு ஏற்படும் கண்டிப்பாக. 12 சனி இருக்கிறதால விரையச்சனி. இந்த விரையச்சனியை நீங்கள் வந்து லாபகமாக வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம். எதுவும் இடம் வாங்க, வீடு வாங்க, கார் வண்டி வாங்க, பிள்ளைகளை நகை நட்டு வாங்கி கொடுக்க, அதை சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா விரைய செலவு குறையும்.
அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். ரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் ராசியில் துர்கை அந்த ராகுவின் பிடியில் இருக்கிறதால குடும்பத்தில், அதுவும் சனி பார்வையார குடும்பத்தில் பிரச்சனை பிரிவினை கண்டிப்பாக ஏற்படுங்க. எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழங்குங்கள், துர்கையை போற்றுங்கள். ஏழரை சனி எல்லாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரை வேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க, எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும். மற்றபடி மீன ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வாரம்.